மாவட்டத்தில் பேர குழந்தைகளை கொஞ்சிய மாமனாரை மருமகன் திட்டியதால் ஆத்திரமடைந்த மாமனார் மருமகனையும் மகளையும் வெட்டி கொலை செய்துள்ளார். இரட்டை கொலையின் பின்னணி என்ன? பூலேந்திரன் தான் தனது மகளையும் மருமகனையும் வெட்டி கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தவர். பேரக்குழந்தைகளை கொஞ்சக்கூடாது என மருமகன் கண்டித்ததுதான் இரட்டை கொலைக்கு காரணமா நடந்தது என்ன? நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே உள்ள சீதபற்பநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான செல்வம். இவரது மனைவி 25 வயதான மஞ்சு. கூலி வேலை செய்து வந்த செல்வம் திருமணமாகி மனைவியின் ஊரான நத்தந்தட்டை கிராமத்திலேயே குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். கூலி வேலைக்கு சென்ற செல்வம் முறையாக வேலைக்கு செல்லாமல் மது போதைக்கு அடிமையாகி ஊர் சுற்றி வந்துள்ளார். இதனால் மனைவி மஞ்சு குடும்பம் நடத்த முடியாமல் தனது தந்தை பூலேந்திரனிடம் முறையிட்டுள்ளார். இதனால் அவரின் 3 குழந்தைகளையும் பராமரிப்பதுடன் குடும்ப செலவிற்கும் பணம் கொடுத்து வந்துள்ளார் பூலேந்திரன். செல்வத்தின் பூதாரித்தனத்தால் மாமனார் பூலேந்திரனுக்கும் செல்வத்திற்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த புதன்கிழமை மாலை மகள் வீட்டிற்கு மதுபோதையில் வந்துள்ளார் பூலேந்திரன். மதுபோதையில் இருந்தவர் பேரக்குழந்தைகளை கொஞ்சி விளையாடியுள்ளார். இதை ஏற்கனவே மதுபோதையிலிருந்த செல்வம் பார்த்து தனது குழந்தைகளிடம் விளையாட வேண்டாம் என்று மாமனாரை எச்சரித்துள்ளார். இதனால் மதுபோதையிலிருந்த மருமகன் மாமனாரிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவருக்குமான வாய் தகராறு தள்ளுமுள்ளாக மாறியுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த மாமனார் பூலேந்திரன் திடீரென வீட்டிலிருந்து அரிவாளை எடுத்து செல்வத்தை கண்மூடித்தனமாக வெட்டியுள்ளார். இதை பார்த்து பதறிப்போன மஞ்சு தடுக்க முயன்றுள்ளார். ஆனால் மதுபோதையில் ஆத்திரத்தில் இருந்த பூலேந்திரன் தனது மகளையும் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தம்பதியர் இருவரும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தனர். இருவரையும் கொலை செய்த பூலேந்திரன் பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 2 சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இரட்டை கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மதுபோதையில் மகளையும் மருமகனையும் பூலேந்திரன் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. பூலேந்திரனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுபோ